வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இப்போ வந்து நான் எங்களோட அடுத்த நாள் டூரை வந்து உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக இப்போ நாங்கள் மூணார்லேருந்து அதிர்வலிக்கு கிளம்பிட்டுருக்குறோம். இங்கே பாருங்க, இந்த அதிர்வலி ஃபால்ஸில் வந்து ரொம்ப பசங்கள்லாம் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. தண்ணி கம்மியாக இருந்தாலும் ஆனாலும் குளிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நல்ல வசதியாக இருந்தது. இங்கே வந்து நாங்கள் பிரியாணி சமைக்கலான்னு ஒரு பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே போன உடனே மழை ஆரம்பிச்சிருச்சு. மழை வந்த உடனே எங்களால் இங்கே ஷூட்டிங் சரியாக எடுக்க முடியல, அதனால் எடுத்த வரைக்கும் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கோம். இங்கே வந்து பிரியாணி சமைக்கிறதுக்கு நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஒரு இடத்துல வந்து உட்காந்து பிரியாணி சமைக்கலான்ட்டு ஒருத்தர் வெங்காயம் வெட்டுறாங்க, ஒருத்தர் தக்காளி வெட்டுறாங்க, இப்படி எல்லாருமா சேர்ந்து ஆளுக்கு ஒரு வேலையாக பார்த்துட்ருக்கோம். மூணு கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன், 3 கிலோ அரிசியும் 3 கிலோ சிக்கனும் போட்டு இப்போது பிரியாணி ரெடி பண்ணலான்ட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டுருக்கோம். பிரியாணிக்கு பாருங்கள், நான் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ எண்ணெய்க்கு ஊற்றிருக்கேன். எல்லாமே கையில் தான் அளவு, ஸ்பூன்லாம் கொண்டு போகல, அதனால் கையிலேயே அளவுலாம் போட்டுக்கிட்டேன். எண்ணெய் வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு ஊற்றிருக்கேன். இப்போ பட்டை லவங்கம் இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாவும் கொட்டியிருக்கேன். இதை வந்து நம்ம நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்புறம் இந்த பாத்திரம்லாம் எப்படி கொண்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. நாங்கள் வந்து 35 பேர் உட்கார்ற வேனில் தான் போனோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஏற்கனவே நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன், எண்ணெய் ஊற்றி அரைச்சி கொண்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அதை மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றி அரைச்சி கொண்டு போனோம். இப்போ மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் பிரியாணியில். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அப்படியே அரைச்சி கொண்டு போனோம்னா குறைஞ்சது 1 வாரம் நல்லாயிருக்கும், அப்படியே வெளியே வச்சுருந்தாலே நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயத்தையும் மஞ்சத்தூள் எல்லாருமே நல்லா கலக்கிக்கலாம். இப்போ நான் பாருங்கள் கையிலேயே அளவு உப்பு போட்டுறேன். ஒரு கை அளவு போட்டிருக்கேன், ஏன்னா 6 கிலோ இல்லைங்களா, 3 கிலோ சிக்கன் 3 கிலோ அரிசி, அதனால் கையிலேயே அளவெல்லாம் போட்டுக்கிறேன். டாப் வியூ, இந்த இடம் ரொம்ப நல்லா இருந்தது. எங்களுக்கெல்லாம் போகிறதுக்கு பயமாக இருந்தது, அதனால் ஆம்பளை பிள்ளைங்க எல்லாமே இதுக்கு கீழே போயிட்டு அங்கே வந்து டென்ட்டு நைட்டு வந்து டென்ட்டு போட்டு தங்குவாங்களாம். அதனால் எங்கள் வீட்டு ஆம்பளை பிள்ளைங்கலாம் இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாங்க. நாங்கள்லாம் வந்து அது வரைக்கும் வேன்லேயே உட்காந்துட்டுருந்தோம். எங்களுக்கெல்லாம் போகிறதுக்கு பயமாக இருந்தது. பாருங்கள், இந்த இடத்துக்கு வந்து ட்ரெக்கிங்லாம் போகலாமா? அங்கே வந்து நிறைய பார்த்திங்கன்னா அந்த இங்கிலீஷ்காரங்க தான் நிறைய பேர் வந்திருந்தாங்க, வெள்ளைக்காரங்க. அவங்களாம் ரொம்ப நல்லா நம்மளோட பேசி பழகுனாங்க, ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இந்த ஊரில் பார்த்திங்கன்னா அங்கங்கே சின்ன சின்ன கிராமம் இருக்குங்களா, அந்த கிராமத்துலலாம் வந்து நல்லா பயிர் வைக்கிறாங்களாம், ரொம்ப அழகாக இருக்குமா. கீழே போய் பார்த்துட்டு வந்தால் எங்கள் பசங்க சொன்னாங்க, நாங்கள் வந்து லேடிஸ் வரைக்கும் கீழே போகலை. Thank you.
பிரியாணியில் வந்து தக்காளி போட்டுட்டேன், நல்லா கிண்டிடலாம், நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி புதினா போட்டிருக்கேன். நல்லா பாருங்கள், ஆளுக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ சிக்கனை போட்டுடலாம். சிக்கனை போட்டு நல்லா கலரி விட்டுருவோம். ஒரு பிரியாணி, ஒரு ரைஸு, ஒரு முட்டை, ஒரு தயிர் பச்சடி, ரசமும் வச்சுருந்தோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்படி சாப்பிட்டோம்னா நம்ம வண்டியில் போகும்போது சிலருக்கு வாந்தியெல்லாம் வரும், அதனால் ஒரு ரசம் வச்சுருந்தோம். நல்லா ஜீர்ணம் ஆகிற அளவுக்கு ஒரு சாதமும் வடிச்சிருக்கோம். நல்லா பாருங்கள், சிக்கனு மசாலா எல்லாம் ஒன்று சேர்ற அளவுக்கு நம்ம கிண்டி விடணும். நல்லா கிண்டிட்டு இப்போ பாருங்கள், வெறும் மிளகாத்தூள் போடுறேன். ஒரு 150 கிராம் அளவுக்கு நான் மிளகாத்தூள் போட்டேன். ஏன்னா 6 கிலோ இல்லைங்களா சிக்கனும் ரைஸும், அதனால் நம்ம 150 கிராம் போட்டால் தான் நல்லா சுள்ளுன்னு இருக்கும். கொஞ்சம் தயிர் விட்டுருக்கேன். லெமன் சார் வந்து இப்போ புழிஞ்சு வச்சுருந்தேன், அதை ஊற்றிட்டேன். இப்போ தண்ணி, நான் வந்து ஒரு பாத்திரத்தில் அரிசி அளந்து வச்சுருந்தேன், இந்த பாத்திரத்தில், அதுலேயே வந்து தண்ணி ஊற்றுறேன். எந்த பாத்திரத்தில் நீங்கள் அரிசி எடுக்கிறீங்களோ, ஒரு பங்கு அரிசினா 1/2 பங்கு தண்ணி, அதாவது ஒரு டம்ளர் அரிசி போடுறீங்க அப்படின்னா, இந்த பிரியாணி செய்கிறதுக்கு, பிரியாணி ரைஸுக்கு, பாஸ்மதி ரைஸுக்கு வந்து ஒரு டம்ளர் தண்ணினா 1/2 டம்ளர் அரிசினா 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. எப்பவுமே அந்த அரிசிக்கு மட்டும் அதுதான் அளவு. நம்ம பிரிஞ்சு பண்ணாலும் சரி, பிரியாணி பண்ணாலும் சரி, தக்காளி தொக்கு பண்ணாலே, தக்காளி சாதம் பண்ணாலே, எது பண்ணாலும் அதுதான் அளவு. பாருங்க, நாங்கள் மறுநாள் வந்து ஆலப்புழா போயிருக்கோம். பாருங்கள், ஆலப்புழாவில் ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப பார்த்திங்கன்னா, அந்த தண்ணிக்கு பக்கத்துலேயே நிறைய வீடுங்க இருக்குது. ஒவ்வொரு வீட்லேயுமே பலாமரம், மாமரம், தென்னை மரம், இப்படி எல்லா சின்ன வீடாக இருந்தாலும் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி மரங்கள்லாம் இருக்குது. அந்த போட்டில் போகும்போதே பார்த்திங்கன்னா, அந்த மாங்காய்லாம் வந்து அப்படி தொங்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதே மாதிரி பாருங்கள், இங்கே உள்ளவங்க ஒவ்வொரு வீட்லேயுமே ஒவ்வொரு போட்டு வச்சுருக்காங்க போயிட்டு வர்றதுக்கு. இது பார்த்திங்கன்னா, நம்ம ஊரில் டவுன் பஸ் மாதிரி
போட்டு ஸ்டாண்டெல்லாம் இருக்குது இங்கே இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி கவர்மெண்ட்டில் அந்த ஊரில் வந்து இந்த போட்டு விட்ருக்காங்களாம். இதில் ஷீட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் தான் போயிட்டு வராங்களாம், வேலைக்கு போயிட்டு வரவங்கள்லாம் வந்து இதில் தான் போயிட்டு வராங்க. பாருங்கள், இது வந்து போட் ஹவுஸு. ஒரு நாள் ரெண்டு நாள் தங்கிறதுக்கு இதில் வந்து நமக்கு விட்டுருவாங்க. எல்லாமே பாத்திரம் எல்லாமே இருக்கும், சமைக்கிறதுக்கு சிலிண்ட்ரு, ஏசி, ஃபேனு, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. பாருங்கள், இது வந்து மூணு பெட்ரூம் வேணும்னா மூணு பெட்ரூம் உள்ள அளவுக்கு பெரிய போட்டு, சின்னது வந்து ஒரு பெட்ரூம் வேணும்னா சின்னதாக ஒரு போட்டு, இந்த மாதிரி நம்ம சௌகரியம். பாருங்கள், போட்டு வந்து நிற்கிறதுக்காக அது ஒரு ஸ்டாப்பு. பாருங்கள், நடுப்புற பாருங்கள், நாலு பக்கமும் தண்ணி இருந்து ஒரு நடுப்புற ஒரு தீவு தீவு மாதிரி அங்கே வீடு கட்டி வச்சுருக்காங்க. ஆனால் எப்படி தான் அந்த மாதிரி ஒரு வீடு கட்டினாங்கன்னு சொல்லிட்டு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. இது வந்து அங்கே பெரிய ரிசார்ட்டுங்களாம். இதில் வந்து தங்கிறதுக்கு நிறைய வீடு ரொம்ப அழகாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு காமௌண்ட் செவ்வர, அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ தண்ணி. அந்த தண்ணி கொஞ்சம் அதிகமானால் கூட உள்ளே போயிடுமா அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்குற அளவுக்கு இருக்குது. நிறைய வீடுங்க இருக்குது. நீங்கள் கேட்டிருந்தீங்க எப்படி சமைச்சிட்டு இருந்தால் எப்படி சுற்றி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோவில் கேட்டிருந்தீங்க. நிறைய இடம் பார்த்தோம், நிறைய சுற்றி பார்த்தோம். ஒரு ரெண்டு ஹவர் தான் நாங்கள் சமைக்கிறதுக்கு வந்து, சமைக்கிறதுக்குனா ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அந்த நேரத்தில் சமைச்சிக்கிறது. ரெஸ்ட் எடுக்க எங்கே போகிறோமோ அந்த இடத்துல சமைச்சிக்கிறது. இப்போ நம்ம கறி வெந்துருச்சு, அரிசி போட்டுக்கலாம். அரிசி உடையாத அளவுக்கு பொறுமையாக கலரி சரிசமமாக வச்சுருவோம். இப்போ கொஞ்ச நேரம் தட்டு போட்டு ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் ஒரு கலர் கலரிட்டு கிண்டிட்டு தட்டு போட்டு மூடிட்டு மேலே வந்து துணி போட்டுருவோம். பாருங்கள், கொஞ்சம் முக்கால்வாசி வெந்துருச்சு. ஒரு கிண்டு கிண்டிட்டு டம் போடுறதுக்கு அங்கே போய் எதையும் தேடிட்டுருக்க முடியாது. அதனால் நான் வந்து ஒரு டவலை வந்து நல்லா நனைச்சிட்டு அது மேலே போட்டுடலான் இருக்கேன். பாருங்கள், அந்த டவலை வந்து நல்லா நனைச்சிட்டு சுற்றி வச்சுட்டு அது மேலே ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். மூடிட்டு அந்த தூக்கில் வந்து நிறைய தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், அதை தூக்கி அது மேலே வச்சிடலாம். இப்போ பாருங்கள், கரெக்டான அளவு வந்துருச்சு. இந்த அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவரில் கரெக்டாக வந்துடும்.
உருப்படும். பாருங்க, இப்படி தான் நான் பேக் பண்ணி கொண்டு போயிருந்தேன். எல்லா சாமான் என்னென்ன வேணுமோ, எத்தனை நாளைக்கு வேணுமோ, அது எல்லாமே இப்படி ஒரு அட்டைப்பெட்டியில் வச்சு பேக் பண்ணி கொண்டு போயிருந்தேன். இப்போ வந்து ரசப்பொடி எடுத்து போட போகிறாங்க. இப்போ வந்து ரசத்தை தாளிச்சிக்கலாம். பாருங்கள், கடுகு போட்டுட்டு வெந்தயம் போட்டிருக்கேன். கொஞ்சம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா டக்குன்னு வந்து கருகிடும். இப்போ பெருங்காயம் போட்டிருக்கேன். இப்போ ரசத்தை வந்து ஊற்றியாச்சு. கொஞ்சம் பெருங்காயம் அப்போ வந்து வரவே இல்லை, அதனால் இப்போ மறுபடியும் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். ரசம் வந்து நுரைக்கட்டி லைட்டாக கொதிச்சுது, இறக்கி வச்சிடலாம். இப்போ அடுத்து முட்டை வந்து வேக போட்டுக்கலாம். பாருங்க, எல்லாரும் சேர்ந்து இப்போ முட்டை வந்து உரிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து வெங்காயம் வெட்டி வச்சிருந்தோம், இப்போ தயிர் பச்சடி ரெடி பண்ணிக்கலாம். உப்பு போட்டிருக்கேன் தயிர் பச்சடிக்கு. தயிர் பச்சடி வந்து நல்லா கிண்டி எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து தயிர் பச்சடியில் போட்டுடலாம். எல்லாமே முதல்ல நான் கழுவி எடுத்து வச்சிட்டேன். இப்போ பச்சை மிளகாய் வந்து வெட்டி வச்சுருக்கோம், அதுவும் போட்டுக்கலாம். பாருங்கள், பச்சை மிளகாவும் போட்டாச்சு தயிர் பச்சடியில். ஒரு கலக்கு கலக்கி எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்க, அடுத்து நாங்கள் கன்னியாகுமரிக்கு கிளம்பிட்டோம். பாருங்க, கன்னியாகுமரி போனப்புறம் நாங்கள் சமைக்கலை, அங்கே சுற்றி பார்த்துட்டு அடுத்து நாங்கள் ராமேஸ்வரம் கிளம்பிட்டோம். பாருங்கள், நம்ம உள்ள திருவள்ளுவர் சிலை உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னாக்கா நம்ம ஒரு 3 மணிக்குள்ளே போனோம்னா தான் நம்ம பார்க்க முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா, நாங்கள் போன அன்றைக்கி மேகம் மூட்டமாக இருந்த தொட்டு சாயங்காலம் சன் மறையிறதா நான் எங்களால் பார்க்க முடியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.